இதுவரைக்கும் அவர் பெற்றிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர் சேனல் நோட்டிபிகேஷன்ல பெற்றுக்கொள்ள இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. ஐக்யூ என்பது ஆப்டிடியூட், நுண்ணறிவு, உளச்சார்பு என பல பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. அனைத்து விதமான அரசு மற்றும் தனியார் போட்டி பரீட்சைகள் அனைத்துக்குமே ஐக்யூ என்பது மிகவும் அத்தியாவசியமான வினாத்தாளாக இருந்து வருகிறது. ஆகையால் ஐக்யூ சம்பந்தமான அறிவினை விருத்தி செய்யும் நோக்கோடு தொடர்ச்சியாக எமது பிட்ரிகர் சேனலினால் பல வீடியோக்கள் உருவாக்கப்பட உள்ளது. ஆகையால் தொடர்ச்சியாக எமது சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் ஒரு மாறா விதத்தில் நீரை பம்பும். ஏகமா பி எனும் இரு பம்பிகள் சேர்ந்து ஒரு காலியான நீச்சல் தடாகத்தை முற்றாக நிரப்புவதற்கு 4 மணித்தியாலத்தை எடுக்கின்றன. பம்பி ஏ தனியே அதனை முற்றாக நிரப்புவதற்கு 7 மணித்தியாலத்தை எடுக்கிறது. பம்பி பி தனியே அதனை முற்றாக நிரப்புவதற்கு எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்கும்? இந்த பம்பியை ஏன்னு எடுக்கிறேன், இந்த பம்பியை பிஎன் எடுக்கிறேன், ரெண்டு நிரப்பு தான். இதுக்கு எடுக்கிற டைம் வந்து ஒன்றாக நிரப்பும் போது 4 வரை எடுக்கு. தனியை ஏ மட்டும் ஏ மாத்திரம் தடாகத்தை நிரப்புவதற்கு 7 ஹவர்ஸ் எடுக்கலாம். இப்போ கேள்வி வந்து பி மாத்திரம் நிரப்புவதற்கு எத்தனை மணிக்கு அமைய வேண்டாம் கேள்வி. வச்சு நீங்கள் பாருங்கள். இல்லை நமக்கு இருக்கிற நீர் அளவு வந்து 3 நிலையிலேயே நீர் அளவும் வந்து மாறாது, சரியா? நீச்சல் தராத நிரப்புறோம், ஒரே நீச்சல் தராத்து தான் ஒரே நீச்சல் தராகிறது தான் ஏ நிரப்புது, பியும் நிரப்புது, ஏ பியும் தனித்தனியாக நிரப்பு, அதே நீச்சல் தராது. நீச்சல் தராத்துல கொள்ளளவு வந்து மாறாது. ஆனால் அதை கொள்ளளவு அவங்க தரல, அது அவசியம் இல்லை, கொள்ளளவு தேவையில்லை. நம்ம கேள்வியை இலகுவாக செய்வதற்கான கொள்ளளவு வந்து எக்ஸ் மில்லி லீட்டர் எடுக்கிறேன், இதையும் எக்ஸ் மில்லி லீட்டர் எடுக்கிறேன், இதே எக்ஸ் மில்லி லீட்டர் எடுக்கிறேன் கொள்ளளவு. ஆகவே இதை நிரப்புறதுக்கு 4 ஹவர் எடுக்குது. இப்போ நம்ம இதை பார்ப்போம். 7 ஹவரில் ஏ வந்து எக்ஸ் மில்லி லீட்டரை நிரப்புது. ஆகவே 1 ஹவரில் எக்ஸுங்க 7 மில்லி லிட்டரை நிரப்பும் ஏ. ஆகவே இது வந்து 4 ஹவரில் எக்ஸ் எவ்வளோ நிரப்புதுன்னு பார்ப்போம். 4 ஹவரில் ஏ எவ்வளோ நிரப்புதுன்னு பார்ப்போம். 4 ஹவரில் எக்ஸுங்க 7 தரை 4 எங்க இந்த 1-4 பேருக்கு இருக்கும். அவர் இதே 4 மில்லி லிட்டர், 4 எக்ஸுங்கு 7 மில்லி லிட்டரை 4 ஹவர்ஸில் இது வந்து 7 நிரப்பு. அடுத்தது இதே மாதிரி பிக்கு பார்ப்போம். ஏ 4 ஹவரில் நிரப்புறத கண்டுபிடிக்கும். ஏ 4 ஹவரில் நிரப்புறத கழிச்சா பி 4 ஹவரில் நிரப்புறது கிடைக்கப்படும் தானே, மொத்தம் எக்ஸ் மில்லி லிட்டர். அடுத்து ஏ நிரப்புறத கழிக்கிறோம். ஆகவே பி நிரப்புறது அளவு பி எவ்வளவு நிரப்புது? மாற்றும்
இதுக்கான செலவாகிற நேரம் வந்து 9 கிலோ 1.3 ஹவர். அதாவது அவரை கொடுக்கலாம் 9 ஹவர் 1.3 ஹவர் என்ற கூட 20 மினிட்ஸ். ஸோ இந்த கேள்வியை பிடிச்சி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றது மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இதுவரைக்கும் அவர் பெட்ரிக்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ல பெட்ரிக்கலும் இருக்குது, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.